சிலக்குடி சிலருக்கும் சிறப்பான தரமான மதிய வணக்கம். தற்பொழுது 10th ஸ்டாண்டர்டுக்கான தமிழுக்கான ஃபுல் ஆன்சர் கீயை தான் நாம் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைகளை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கப்பா. முதல்ல ஃபஸ்ட்டு தமிழ் எக்ஸாம் 10th வகுப்புக்கு எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரியாக வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் அமைஞ்சிச்சு, உங்களுக்கு டைம் டியூரேஷன்லாம் பத்துச்சா, இல்லை நிறைய கொஷின் விட்டிங்களா, எவ்வளோ கொஷின் அட்டன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் வரும், அண்ட் வந்து மேலும் மாணவ செல்வங்க எல்லா கொஷினும் அட்டன் பண்ணிங்களா, எல்லாத்தையுமே வந்து ஒன்று விடாமல் கமெண்டில் எல்லாருமே சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக வெயிட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கான 10th ஸ்டாண்டர்டுக்கான தமிழுக்கான வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கி நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் இருக்குது, அதோடைய லிங்க்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குப்பா. மறக்காமல் நம்மளுடைய டெலகிராம் குரூப் லிங்கை கிளிக் பண்ணி டைரெக்டாக நம்ம குரூப்பில் போனீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கி A to Z வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ உள்ளே போய் பாருங்கப்பா எல்லாருமே குரூப்புக்குள்ளே. மேலும் மாணவ செல்வங்கள் இந்த வீடியோ வந்து பார்க்குற சில குட்டீஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மச்சான் A to Z எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருப்பாங்க, கொஷின் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு கொஷினை தேடிட்டுருப்பாங்க. நம்ம அவங்க தேட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம குரூப்புக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு A to Z வந்து கொஷினுக்கான ஆன்சர் கீ வந்து போட்டிருப்போம், அவங்களும் வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ மறக்காமல் எல்லா செலவுகளையும் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் மாணவ செல்வங்கள் உங்களுடைய கொஷின் பேப்பருக்கான ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் ஒவ்வொரு செல்லக்குட்டிஸும் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நிறைய செல்லக்குட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து நீங்கள் தான் வந்து அதிகமாக வந்து படிச்சிருந்தது. 11th 12th வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, உங்களுக்கு வந்து லாங் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஷெடியூலுக்கு டைம் வந்து அதிகமாகவே இருந்துச்சுனால எல்லாருமே வந்து நல்லா படிச்சிருப்பீங்க, நல்லாவே எழுதிருப்பீங்க. டைம் தான் பத்துச்சா இல்லையான்னு தெரியல, அதை கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு சிலரில் டைமே பத்தலை, நான் இன்னும் எழுதலாம்னு நினச்சா நான் டைம் முடிஞ்சிச்சு அப்படின்லாம் வந்து சொல்லிட்டுருக்காங்க மாணவ செல்வங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுடைய கருத்துக்கள் ஒவ்வொரு கருத்துக்களையும் கமெண்ட் மூலமாக வந்து தெரிவிங்க, நான் கண்டிப்பாக வந்து பார்க்குறேன். மேலும் மாணவ செல்வங்கள் அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு தயாராகணும், அதுவும் ஒரு பக்கம் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு தான் வந்து இதோட எக்ஸாமு, வேறு யாருக்கும் இல்லை, ஓகேங்களா? ஏன்னா 12th முடிஞ்சிச்சு, 11th முடிஞ்சிச்சு, நீங்கள் தான் ஃபைனல். கண்டிப்பாக வந்து உங்களுக்கான எக்ஸாமினேஷன் ஒவ்வொரு எக்ஸாமினேஷன் முக்கியம், ஷெடியூல் போட்டு நீட்டாக அழகாக படிங்க. ஓகே செலக்குட்டிஸ், நம்மளுடைய சேனலுக்கு சனா இருக்கான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை ஆல் செட் பண்ணி வச்சுக்கப்பா. பை பை, டேக் கேர்.